ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ரிலையன்ஸும் அந்தானியும் வந்து ஒரு பேக்ட் போட்டிருக்காங்க. பேக்ட்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. என்னென்னா, உன் கம்பெனிஸ் இருக்க எம்ப்ளாயிஸை நான் பவுச் பண்ணக்கூடாது, என் கம்பெனிஸ் இருக்க எம்ப்ளாயிஸை நீ பவுச் பண்ணக்கூடாது. ஸோ பவுச்சிங்னா பேசிக்கலி வந்து காம்படிட்டர்ஸ் கிட்ட வந்து சேம் ஸ்கில் இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் பவுச் பண்ணி நிறைய சேலரி கொடுத்து ரெக்ரூட் பண்ணிப்பாங்க. ஸோ ஆஸ் பர் அக்ரிமெண்ட் நான் வந்து ரெண்டு கம்பெனிஸும் வந்து பவுச் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி எம்ப்ளாயிஸை வந்து சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் இப்போ என்டர் பண்ணியிருக்காங்க. பட் அக்கார்டிங் டு லேபர் ஆக்ட் வந்து இது வந்து இல்லீகல். ஸோ எந்த எம்ப்ளாயி நினச்சாலும் நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு அந்த நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிவிட்டு எந்த கம்பெனியோட ஒர்க் பண்ணலாம். பட் தென் அவங்க ஹெச்ஆர் வந்து ஸ்பெசிஃபிக்கலி இந்த கம்பெனியில் வந்து டார்கெட் பண்ண மாட்டாங்க எம்ப்ளாயீஸை. ஸோ அதுதான் இப்போ வந்து இவங்க இன்டர்னலி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. மேஜர்லி இனிஷியலாக வந்து உங்கள் சேம் பிஸ்னஸில் இல்லைங்க. இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸில் ரிலையன்ஸ் இருக்கிறதுலையும் அதானி வந்து நிறையா ட்ரை பண்ணுறாரு. இப்போ மீடியாவில் வந்து சிஎன்பிசி ரிலையன்ஸ் வச்சுருந்தா இப்போ என்டிடிவி அவர் வாங்கியிருக்காரு. ஸோ அதே மாதிரி பெட்ரோ கெமிக்கல் நிறைய பிஸ்னஸ்லையும் சேமாக வர ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்.